வணக்கம். தொடர்ச்சியாக இந்த பெரிய புராணத்தினுடைய கதைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலிலே வெள்ளிக்கிழமையானால் வெண்பொங்கல் தருவார்கள், சுவையாக இருக்கும். இரண்டு தொன்னை வாங்கி சாப்பிட்டு விட்டுத்தான் நான் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் அதற்காகவே கோயிலுக்கு வருவேன். இந்த திரைக்கதை ஆசிரியர்கள் இந்து மத கடவுளை எந்த அளவுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். சந்திரன் உடனே சிவபெருமானிடத்திலே செல்லுகிறார். சென்று, சுவாமி, என்னுடைய தவறை உணர்ந்து விட்டேன், என்னை மன்னித்து காத்துருள வேண்டும். உடனே சிவபெருமான் பார்க்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாலுக்கு வேண்டி பாலகன் எழுதிய பார்க்கடல் ஈந்தபிரான். ஒரு குழந்தை பாலுக்காக அழுததாம். அவரை பற்றிய கதையும் சொல்லுகிறேன். ஒரு குழந்தை பாலுக்காக அழுததாம். உடனே பார்க்கடலையே கொடுத்தவராம் சிவபெருமான். பாலுக்கு வேண்டி பாலகன் அழுதிட பார்க்கடல் ஈந்தபிரான். ஒரு பார்க்கடலையே கொடுத்தாராம் சுவாமி. அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவர் சிவபெருமான். சிவனை நினைத்து 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 உருக வேண்டும். காலையில் எழுந்தவுடனே திருநீர் தரிப்பதென்றால் ஒரு கோடு போடக்கூடாது. கையிலே அள்ளி நெத்தியிலே திருநீரை இட்டு நமச்சிவாய மந்திரத்தை நாமணக்க கூறினால் அன்றைய நாள் முழுதும் நன்றாக அமைந்துவிடும். நேராக சென்று சந்திரன் சிவபெருமானிடத்திலே முறையிடுகிறார். அப்படி முறையிட்டவுடனே சிவபெருமான், சரி, இதுதான் பிரச்சனையா? உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி விடுறேன். அவர் என்ன செய்கிறார்? 15 நாட்கள் நீ தேய்ந்து 15 நாட்கள் வளர கடவையாக. தேய்விரை வளர்விரை, அதுதான் அம்மாவாசை பிரதமையில் தொடங்கும். இந்த பிரதமையிலிருந்து தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்ந்து மீண்டும் பௌர்ணமியிலிருந்து பிரதமையை தொடங்கி அம்மாவாசை வரைக்கும் தேய்ந்து வரும். இந்து சமயத்தில், இந்த சைவ சமயத்தில் கடவுள் என்று கூறினால் உங்கள் கையில் இருக்கும் கைபேசி கூட கடவுளாகப்படுவார். ஏன்னா அதுக்கு ஒரு பொட்டு வச்சு, பூ வச்சு, புதுசாக வாங்கணும்னே சுவாமிகிட்ட வச்சு எடுத்து வணங்கி அந்த கைபேசியை கூட கடவுளாக நினைத்து வழிபடக்கூடிய மதம் இந்து மதம். ஏனென்றால் ஆயுத பூஜை என்று சொல்லுவார்கள். ஒரு காலத்திலே நம் வீட்டினிலே இந்த ஆயுத பூஜை என்றால் சுலுக்கி, ஈட்டி, அருபா போன்ற பொருட்கள் எல்லாம் இருக்கும். 1960-70களிலே இது போன்ற பொருட்கள் எல்லாம் இருக்கும். இப்பொழுது செல்ஃபோன், கைபேசி, டிவி, வாஷிங் மிஷின், எலக்ட்ரிக்கல் ஹீட்டர், அப்புறம் சின்ன ஹீட்டர், பெரிய ஹீட்டர், கேஸ், இதெல்லாம் தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். ஏன்னா அன்றைக்கு நமக்கு அது தேவைப்பட்டது. மிருகங்களினால் நமக்கு தொந்தரவு வந்து கொண்டிருந்தது, அதை வைத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு வேறு விதமான தொந்தரவு. அது காலத்திற்கு ஏற்ப நாம் மாறி வருகிறோம். ஆனால் இறைவன் காலத்திற்கு ஏற்ப மாறாதவன், எப்பொழுதும் நிலையானவன், எங்கும் நிலைத்து நிற்பவன். அவனை வணங்காமல் எந்த காரியமும் தொடங்க முடியாது. அவனுடைய அருள் இல்லாமல் எந்த விஷயங்களும் நடக்காது. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. இங்கே பொருளோடு வாழ வேண்டும்,
மேல்லோகத்திற்கு செல்லுகின்ற பொழுது நீ இருக்கின்ற அருளை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்படித்தான் அங்கே மேல்லோகத்தில் நீ வாழ முடியும். இந்த சந்திரனை என்ன செய்கிறான், 15 நாட்கள் தேய்ந்து 15 நாட்கள் வளர்ந்து நீ இந்த சாப விமோச்சனத்திலிருந்து சாமத்திலிருந்து விமோச்சனம் பெறுவாய் என்று கூறுகிறார். அதோடு விட்டுவிட்டாரா? இல்லை, அந்த சந்திரனை தூக்கி தலையில் வைத்து கொண்டான். நான் சொல்லுவாங்கல்ல, சந்திரனை தலையில் வைத்து கொண்டார் சொல்லுவார்கள் எல்லாம் இல்லையா, இவர்கள் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார் என்று. அப்படி இல்லை, இந்த தலையில் தூக்கி கொண்டு வைத்து கொண்டு ஆடுவது என்பது அவருக்கு அதிகமான இடம் கொடுக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் சிவபெருமான் தலையிலே வைத்து கொண்டார். இந்த நிலவுக்கு சந்திரனுக்கு அவ்வளவு தூரம் இடம் கொடுத்தார் என்பதை தான் இந்த சேக்கிழார் பெருமான் உலகலாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன் என்று அவருடைய கதைகளிலே பாடல்களிலே இந்த சந்திரனை பற்றி சொல்லுகிறார். இந்த சந்திரன் தவறு செய்தாலும் இந்த சந்திரன் தவறு செய்தாலும் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு எப்படி தன்னுடைய தலையிலே வைத்து கொண்டாரோ அதே போல் இந்த 63 நாயன்மார்களில் உள்ளவர்களையும் அவர் ஆட்கொண்டு சிலரை ஜோதியாக ஏற்றுக்கொண்டு சிலருக்கு பூத உடலோடு மேலே வருவதற்கு அனுமதி வழங்கி கருணை கடலாக திகழ்ந்த அந்த பெரிய புராணத்தை பற்றி தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் நாளை உங்களோடு இந்த பெரிய புராணத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி அறிந்து கொள்வோம். நன்றி. இந்த பெரிய புராணத்தினுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நாளைய தினம் பார்க்கலாம்.